அவரியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன அது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து ஷடோனு, ஸோ சும்மாவே வேலை பார்க்க மாட்டோம், கரண்ட் வேறு இல்லை, எப்படி வேலை பார்ப்போம்? ஸோ அதனால் நம்ம வந்து இருக்க இந்த கொஞ்சம் நேரத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் எங்கே போகிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபஸ்ட்டு கீழடி போகலான்னு யோசிச்சோம், கீழடி வந்து 100 கிலோமீட்டரு, ஸோ அதனால் கீழடி போகிற சிரமம். அதனால் நம்ம வந்து இங்கேருந்து புதுக்கோட்டை போகிறோம். புதுக்கோட்டையில் சத்தியமங்கலத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பார்த்தோம், ஸோ அங்கே போவோம். எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியலை, ஸோ போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ போகிறோம். ஹாய், நம்ம வந்து வந்த இடம் வந்து எப்படின்னா, சொன்னோம்ல நம்ம வந்து ஆன்லைனில் தான் பார்த்தோம் இன்றைக்கி வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. கரண்ட் இல்லை, ஸோ அது வரைக்கும் எங்கே போகலான்னு யோசிக்கும் போது புதுக்கோட்டைக்கிட்ட அந்த மாதிரி இப்ராஹிம் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் நிறைய குதிரைங்க, மாடு, இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து வந்ததும் இங்கே க்ளோசிங்கில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் உள்ளே போய் கேட்டோம், கேட்டதுமே இன்றைக்கி ஓப்பன் தான் அப்படின்னாங்க. போயிட்டு என்ட்ரி போட்டு நம்ம இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டாடா. ஓகே, நம்ம வந்து இங்கே வந்துட்டு என்ட்ரிலாம் போட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து எவ்வளோன்னா, நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 100, அதுக்கப்புறம் வந்து கேமராக்கு வந்து ஒரு 300 வாங்கினாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து சுற்றி பார்த்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அது போக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நம்ம தனியாக அமௌண்ட் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் போல், மற்றதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து போகிறோம். என்ட்ரன்ஸே நம்ம ஒட்டால் ஒருத்தர் முரட்டால் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், அவனை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதை பார்த்தாவே இந்த இந்த இவனையெல்லாம் பார்த்தாக்கா பயங்கரமாக சிரிப்பு வர மாதிரி தான் இருக்குது. என் மூஞ்சியை பார்த்தீங்களா, டேய் நம்ம மூக்கெலாம் ரொம்ப வெரி டேஞ்சர்ஸ், பயங்கரமாக இருக்குது. இவங்கெல்லாம் காலில் சூ மாட்டிகிட்ருக்காங்க. டேய் இங்கே பாருங்களா, டேய். ஸோ ஜோடி ஜோடியாக இருக்காங்க, அவங்க கூட ஜோடியாக தான் இருக்காங்க. இவங்க கால் ஃபுல்லாக சூ போட்டிருக்காங்க. டேய் இங்கே பாரு, டேய் என்ன வாய் நிறைய தின்னுட்டு ஏதோ வச்சுருக்காங்க. அவன் வணக்கம் சொல்கிறானோ, வணக்கம் சொல்கிறாங்க. அவன் டேய் வணக்கம் கொத்துறாக்கியே, டேஞ்சரஸ் ஃபுல்லோ. இவங்களும் ஃபுல்லாக இவன் வந்து இங்கே வாங்க, மண்டையில் ஏதோ முளைச்சிருக்கு, இதில் இடிச்சிட்டாங்க போல், கம்பியில் இடிச்சிட்டாங்க போல், அதான் எப்படி இருக்காங்க. பிரதர் எப்படி பிரதர் இருக்குது இவங்கள பார்க்கும்போது? அழகாக இருக்கு. அழகாக இருக்கா? ம், இவனை பாருங்கள். மாப்பிள்ள இங்கே வாங்க, இங்கே வாங்க மாப்பிள்ள. வரமாட்டேன், கால் ஃபுல்லாக சுவங்கிட்டு. மண்டையெல்லாம் பார்த்தாக்க ஏதோ இந்த காலேஜ் பிள்ளையெல்லாம் வச்சுருக்கோம்ல, மண்டையில் ஃப்ரெண்டில் கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்து விட்டு ஸ்டைலாக அந்த மாதிரி இருக்கு. இடங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வெறும் புறாக்கள் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்களும் ஃபுல்லாக புறா வகைகள் தான் எல்லாருமே. டேய் இது படுறா, ஆனால் ஒவ்வொருத்தனோட மண்டை ஹேர் கட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எப்படி தான் இருப்பாங்க இவங்களை. டேய் இது படுறா, கழுதை கூட ஜோடியாக தான் இருக்கு. சண்டை போல சண்டை போல ரெண்டு பேருக்கும் தொட்டுட்டேனப்பா. அதுதான் இவங்களை பாரு, யார் இவன் சோகத்தில் படுத்துக்க வைக்கிறேன் அவனை விட்டேன். டேய்
என்ன லவ் சொல்லிடுறான் இல்லை பிரதர், அவன் படுத்து படுத்துக்க போஷன் சரியில்லை. கம்பியை கிடைச்சிக்கிட்டு இருக்கான் பிரதர். அடே இங்கே போடுறான், இது உனதான்டா இல்லை 3-6 எப்படின்னு பார்க்குறேன். டே என்னடா என்னடா அக்கா டேய், இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவங்களோட தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி ஃபன்னி கைஸ் திஸ் ஃபெல்லோஸ் ஆர். இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஒருத்தன் படுத்து கிடக்குறானா, வந்ததுலேருந்து இதே போஸ்டில் தான் கிடக்குறாப்புல ஒருத்தன் தின்னுக்கிட்டே இருக்கான். ஆனால் நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்கு. எங்கேடா மாப்பிள்ள, வாடா வாடா வாடா, பெஞ்ச வேற தெரியுறாங்க. இல்லை மண்டை ஃபுல்லாக ஸ்பைக்காக இருக்குது, எங்கிறா போனீங்க ரெண்டு பேரும் கொத்தி தூட்டுறத, கரண்டில் அடி மண்டையெல்லாம் ஸ்பைக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி இருந்தால் கொத்தி விட்டுறாங்க போகலாம் போல அப்படி இருக்காங்க இவங்கெல்லாம். ஏய் இங்கே பாரா, வணக்கம் சொல்கிறா, வணக்கம் சொல்கிறா, இங்கே பாரா, வணக்கம் சொல்கிறா. ஏய் அடே டேய், என்னடா மூஞ்சி கீழே போடுறேன், இங்கே பாரா கேமரா போடுறா. ஸோ இவனா வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வந்துட்டாப்புல அவர் வர்றார், அவர் பேசுவார் நம்மக்கிட்ட, பேசுகிறா. டேய் என்னடா க்ளோஸ் அப்பளோ அதில் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வேறு லொக்கேஷன் வந்து சுற்றி பார்க்க போகிறோம், எங்களோட ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக வெறும் கோழி தான் இருக்குது, இன்றைக்கில் ஃபுல்லாக வெறும் கோழிகள் தான் இருக்காங்க. டீ பார்த்தோம்னா இதுவும் கோழி தான், ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கேன் பிரதர். இவன் இவங்க ஃபுல்லாக இவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. சைனா கோழியா, இது நம்ம ஊர் நாட்டு கோழி. அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பைக்கில் பாரு கோழியா, இவங்க தான் அங்கிட்டு பார்த்தோம்ல, அவங்க தான் அங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கிட்டு போனாலும் இவங்க வந்துடுறாங்க, இவங்க இயற்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பாருங்கள் நீங்கள், இவங்க வந்து இவங்க ஒரு வகையான கோழி, பேரெல்லாம் காணாம், ஆனால் ஆள் நல்லா காவடி பீஸாக இருக்காங்க. இவங்க வந்து வித்தியாசமான கோழிகள், இவங்க எல்லா கோழிகள்லேயே ஒரு டிஃப்ரெண்டான கோழிகள். இவங்க மண்டையில் கொண்டு வச்சுக்கலாம். இதே இங்கே பாரா, இந்தாத்தியெல்லாம் மண்டை ஃபுல்லாக முடி, மண்டை ஃபுல்லாக விஷம் மாதிரி இவங்க மண்டை ஃபுல்லாக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் நம்ம ஒரு எங்கே பிரதர் குஞ்சு இருக்காங்களா? ஆமாப்பா உள்ளே ஒரு குஞ்சு கிடக்கு, ஏன் நான் பார்க்கவே இல்லை. நாலு பேர் கீழே இருந்தால் கீழே இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே போவோம். இதெல்லாம் புறாக்கள் இல்லை, இதெல்லாம் நார்மல் வகை புறாக்கள். ஏன் மற்றவங்களாம் பிஜினா மண்டே பாரு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து புறா வகைகள்லாம் பார்த்தோம், எத்தனை நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெரி கொஞ்சம் பயங்கரமான ஆட்களை தேடி போகிறோம். யாருன்னா அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான். ஸோ அவங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய வகையான மாடுங்கள்லாம் இருக்குது. இந்த எத்த தண்டி என்ன இவ என்ன பில்டிங் வசதத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன்.
பேசிட்டு இருந்தாங்க தெரியல, நம்ம அந்த வாட்டி பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்க்கலாம். ஆஸ்ட்ரிச் அவங்கள பார்த்தோம், நெருப்பு கோழி நம்ம அங்கே. அப்போ அவன் யாரு? அவங்க வந்து ஈமு கோழி. அவன் வந்து ஈமு கோழி. ஆமாம், ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம்ல, அவன் வந்து ஈமு கோழி, இப்போ இங்கே வந்து நெருப்பு கோழி. ரெண்டு பேர் இருக்காங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு தலையை தூக்கிக்கிறா பார்த்து தெரியலை. அந்த அடிக்கிறானா? ஏய் இங்கடா, ஏய் அதிக மாட்டுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. இப்போ நம்ம வந்தாட்டி பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஏதோ ஃபேன்சி ஆடெல்லாம் இருக்கான். வேறண்டா மாப்பிள பை. ஸோ உனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பினது எங்கிட்டு பாடுறா? ஏய் ரத்தா தண்டி, இன்னும் டென்ஷன் ஆகிட்டேன் போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆடுங்களை பார்க்க போவோம். இங்கே வந்து ஆடுங்கள்லே நிறைய வகையான ஆடுங்கள் இருக்குது போல். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஆடுங்கள்லாம் இருந்துச்சு. இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்கான், திஸ் ஃபில்லோ திருவானா. குட்டியாக இருக்கேன் அவன், நம்மளை மாதிரி. ஆமாம், நம்மளை மாதிரி இல்லை இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஆடு தான் எல்லாமே. இது ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்கேன் என்னென்னு தெரில. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய ஆடுங்கள்லாம் இருந்துச்சுல. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஆடுகளில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பிரதர், உனக்கு இங்கனைக்குள்ள பார்த்த ஆடுகளில் எந்த இடத்துல உள்ளவன் ரொம்ப பிடிச்சிருந்த? அந்த பெரியவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அந்த பெரியவன்? தலையை விட்டு நிற்கிறானே, ப்ளீஸ் சொல்ல. ஆமாம், அவன் தான் பிரதருக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு காட்டினல்ல நம்மட்டாள் ஷார்ட்டா, ஷார்ட்டாக தெரிஞ்சானா அவன் தான் நமக்கு பிடிச்சி. சண்டை போடுறானா? ஆ, அவன் பெரிய, அவன் பெரிய கையாக இருக்கான் போல. அவன் வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் திரியிறான். அதே இருந்தா இங்கிட்டு திரியிறான், அங்கிட்டு திரிஞ்சான். பரவாயில்ல, மாப்பிள்ள எல்லா எல்லாரையும் என்ன திருறாப்புல. அவ என்ன பண்ணாருன்னா அங்கேருந்து வந்து இந்த அந்த இருக்கான்ல அவ கூட சண்டையை போடுறேன். இது கொம்பு பாருங்க மாப்பிள்ள, இங்கே வா, இங்கே பாருங்க. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த இடத்துல உள்ள விஷயங்கள் எல்லாமே. இப்போ வந்து இது வந்து ஆட்டோலாம் கிடையாது, நம்மளுடைய மைமா கேமரா இருக்குல்ல அவன்ட்டில் தான் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மேனுவலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து நிறைய பிளேஸ் பார்ப்போம். எந்த பிளேஸுங்கிறத பாருங்கள். பிரதர், எங்கிட்ட குதிரையெல்லாம் இருக்கோ? அட பங்காளியா, பங்காளியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே அவருது. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து குதிரையை பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு குதிரை இருக்குது, கட்டி தான் போட்டுருக்கணும் நினைக்கிறேன். உள்ளே நிற்கிது ஒரு குதிரை. ஸோ அதுக்கப்புறம் குதிரைக்கு அப்புறம் இன்னும் உங்ககிட்ட வேறு என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றது சொல்லி தெரியலை. ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த இதில் வந்து பறவைங்கள்லாம் இருக்குது. நாங்கள் பறவைங்கள்லாம் நம்ம வந்து அதுக்கு மட்டும் தனியாக என்ட்ரன்ஸ் கட்டணும்னு நினைக்கிறேன், தனியாக அமௌண்ட் பெய்ட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் போல். பிரதர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து பக்கத்தில் வேறாச்சா பேசுவோம். வா, இதுக்குள்ளே ஒரு குதிரை இங்கே இருக்குப்பா, நல்லாயிருக்கு குதிரை. போய் பார்ப்போம், சைடு போய் பார்ப்போம், இங்கே வரலாமான்னு தெரில. ஆத்தாடி செம்மையாக இருக்கு.
பத்தி கடை பாவியில் அங்கிட்டு தான் வந்து நின்று அங்கிட்டையும் தலையை கட்டாமல் முடியாது வந்து நிற்கிற பாரு பயங்கரமாக இருக்குது. இந்த குதிரையெல்லாம் இந்த இங்கே ஒரு டேஞ்சரஸ் பண்ண ஒரு பார்க்கல. இவர் வந்து அர்ஜென்டினாவே ஆறாங்க. அர்ஜென்டினாவின் கருப்பு டெகு அப்படின்ற ஒரு பேரோட இருக்காப்புல. இவர் ஆத்தடி நாக்கு எவ்வளோ தூரம் கொடுக்கு எவ்வளோ பெரிய நாக்கு பார்த்தியா சைலண்டு கேட்டா நல்லா இருக்கேன். மாப்பிள்ள ஏன் கூண்டுக்குள்ள போட்டாங்கன்னு தெரியல. சாப்பாடு இருக்கு, ஏன் சாப்பிடாம இருக்கேன். டே இங்க பாரு, இங்க வரேன், வாடா இங்க வாடா. நல்ல ஏ ஏதாவது சொல்லாதயா பாஞ்சுனா அஞ்சுல. ஓ ஆமாப்பா நல்லா இருக்கு, அழகா இருக்கேன் மாப்பிள. என்னடா இங்க வந்துட்ட, என்ன ஏன்னா சார் அப்படி பாக்குற, கூப்பிட்டாங்க இவங்க, என்ன கூப்பிட்டாங்க நான் இங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்துருக்காப்புல, இவங்க வந்து பேச போறாங்க. ஏன்னா நான் செவனே நான் இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து என்னன்னு கேட்டா இங்க வந்து தலையில இறங்கிட்டு இருக்காங்க. டே சொல்றா, வெல்கம் சொல்றா, இங்க பாரு. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இதுதான் பஞ்சவர்ண கிளின்னு சொல்லி சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்படிதான் பிரதர் சொன்னாரு. ஏன்னா சார் தலையில தூங்கிட்டு இருக்க, என்ன அப்படியா சொல்லு. ஸோ அவங்க வந்து ரூமில் அவங்க ரூமில் என்ஜாய் பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். ஸோ இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊர்வன. இவங்கெல்லாம் நிறையா இங்கே ஸ்னேக்லாம் இருக்கப்பா, ஆற்று தண்ணிக்குள்ளே கிடக்குறேன், ஸ்னேக் இருக்குது. இவங்க ஆற்றாடி இதெல்லாம் ரப்பர் மாதிரி கிடக்கப்படுறது, உண்மையில பாம்பாவே. அப்புறம் எலி பாய்ஸ் இருக்காங்க மாப்பிள்ள ரெண்டு பேர், தெரியலையா நிற்கிறேன். என்னப்பா ராசா மூஞ்சி மூஞ்சி தேய்ச்சிக்கிறேன், இங்கே வாடா இதாக இருக்குல்ல, கோடி கொடுத்துட்றாப்புலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து இவங்க பாம்பு தான் நினைக்கிறேன், ஈரோடையா இருக்கு. என்ன பார்த்த தண்ணிக்குள்ளே கிடக்குறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதுக்குள்ள. ஏய் யார் அவங்க, நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கலாம். என்ன எப்படி கிடக்குறாங்க, சர்க்கரை கிளைடரா, கிளைடர் பறப்பேன் போல மாப்பிள, அப்படியே கிடக்குறாங்க. ஆனால் ஏன் இப்படி மல்லாக்க படுத்து கிடக்காங்க, மல்லாக்க தான் பிரதர் படுத்து கிடக்குறாங்க. இவங்க வந்து முள்ளெலியா எல்லாரும் தூங்குறாங்க பிரதர், மத்திய டைம் வந்துட்டோம் போல. அது பட்டாக்ஸ்ரா தலை அந்த பக்கம். இந்த இடத்துல உள்ள வந்து நம்ம போக வேணாம், வெரி டேஞ்சரஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக பாம்பெலாம் கையிலலாம் குடிச்சு ஆத்தி நினைக்கும் போதே நமக்கெல்லாம் செட் ஆகாது நமக்கு. ஸோ அடுத்த இடத்துக்கு போயிடும், நெருக்குப்பா பாம்பு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் பார்ப்போம், அங்கே போய் பேர்ட்ஸோட இது பண்ணோம். இவங்களோட நம்ம எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்க உள்ளே நம்ம ஃபோட்டோ எடுத்து என்னது உயிரை பயிர் கொடுக்குறக்கா. ஸோ ஸ்னேக் பை உள்ளிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் காட்ட போகிறேன். இந்தா இவர் தான் மேலே உட்காந்து காரில் பீஸ்ஃபுல்லாக. அங்கே பாருங்க சில மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்காரா. ஹாய் சொல்லுங்கள். காதலாம் குத்தி விட்டுறாங்க மாப்பிள. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக இன்னும் என் கூட வந்துக்கிட்டு இருக்க நீ. சரி வா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க மாப்பிள. கன்னத்தில் நேரத்தில் போட்டு விட்றாத காது காதையா மாப்பிள்ள கூட. ஸோ வெல்கம் சொல்லு, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த பிளேஸ் போகிறோம். இவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வருவாங்களா கையில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன் போல. என்ன போயிட்டாங்க சண்டை போட்டுட்டாங்க ரெண்டு பேரும். ப்ரோ அவன் வரமாட்டானா அந்த ஒயிட்டு மண்ணெல்லாம் கொத்து போறா. ஓகே இது இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கு. அந்த ஸ்னேக் ட்ரை பண்ணதை விட இவங்க ட்ரை பண்ணதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்துருச்சு. வீடியோ எடுத்துக்க. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் இந்த ஒயிட்டு எனக்காக வந்துட்டாப்புல. அப்பல சம்பவம் எதுவும் பண்ணிடாத. இங்கே பாரு டாய். ஸோ இவனை தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது. உனக்காக ப்ரோ பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிகள். ஏண்டா வீட்டுக்கு விருந்தாளி வர்றோம், நீ வேட வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்க. கேட்குறப்பா சொன்ன ஒட்டி எட்டி பார்க்குறேன். வெளியே வாடா, நீ வெளியே வாடா. இப்போ தான் அவனை ஏ நானே அவனை மண்டையை கழுவி வெளியில் வரத்துக்கு. வெரி குட். அவருக்கு வயசு கூட இருக்குமோ என்னை விட பெரிய என்னை விட பெரிய வயசாக இருக்குமோ. வந்து ரொம்ப நேரம் அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டோம். நெருக்கி எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை மணி பிரதர்? ஒன்றையா? ஒன்றரை மணிக்கு நாங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்த வந்து ரீச் பண்ணோம். வந்து பார்த்ததும் நிறைய இடங்கள் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆடு பார்த்தது, அப்புறம் அந்த புறாக்கள் நிறையா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இவங்களோட இருக்கும்போது ஃபன்னாக இருக்குது. ஸோ அப்படி தான் நானும் அதுக்காக தான் வந்தேன். கொஞ்சம் நிறைய வேலைகள், இன்றைக்கி கரண்ட்டு வேறு இல்லை. சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த லொக்கேஷன் வந்தோம். ஃபஸ்ட் டைம் சும்மா யதார்த்தமாக கூகுளில் பார்த்து தான் வந்தோம். இப்ராஹிம் ஃபார்ம் ஹவுஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு காட்டியிருக்கோம். திரும்ப நம்ம வந்து காரைக்குடிக்கு போனோம். புதுக்கோட்டையிலேருந்து கிளம்ப போகிறோம். இன்னும் நாங்கள் இன்னும் லஞ்ச் இன்னும் முடிக்கலை. லஞ்ச் வந்து புதுக்கோட்டையில் தான் சாப்பிட்ணும். ஸோ போகிற வழியில் முடிஞ்சால் சொல்கிறோம், இல்லைன்னா இதே முடிச்சுட்டு உங்களோட மீட் பண்ணுவோம். டாட்டா பை பை சி யூ.